ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, டிஸ்லைக் பண்ணவங்க, நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் எல்லாம் சேர்ந்து பயணிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறேன், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியாவது கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன். நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வீடியோக்கு பின்னாடி தனியாக கமெண்ட் எல்லாம் படித்து போடணும் அப்படின்னா அதையும் எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து போடலான்ற மாதிரி பிளான் இருக்குது, அதையும் நான் போட்டுறேன். அதுவும் இல்லாமல் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் உங்களை தேங்க் பண்ண வேணாம், டேரெக்டாகவே ஃபேஸ்புக் பேசி தேங்க் பண்ணலான்றக்காக தான் இப்போ போட்டேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ போயிடலாமா? ஓகே, பாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகத்தில் உள்ள ரொம்பவே ஆபத்தான இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரேசர் ஐலாண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த தீவோட கடற்கரை தான் ரொம்பவே ஆபத்தான கடற்கரைன்னு சொல்கிறாங்க. கடலுக்கு உள்ளேயும் கடலுக்கு வெளியேவும் நம்மளை தாக்குறதுக்காக ஆபத்தான பல மிருகங்கள் அங்கேயே சுற்றிட்டு இருக்குமா. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலே கிடையாதான். அதனாலேயே ரெஸ்கியூ டீம் ஒன்று ஹெலிகாப்டரில் அந்த இடத்த கண்காணிச்சிட்டே இருப்பாங்களாம். அந்த கடற்கரையில் அப்படி என்ன தான் ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா, கடலுக்குள்ள சுறாமீன் எப்பவுமே சுத்திட்டே இருக்குமா. அதனால கடலுக்குள்ள போய் குளிச்சோம்னா கண்டிப்பா அது நம்மளை சாப்பிட்டுருமா. சரி, கடல் கரையிலையாவது குளிக்கலான்னு பார்த்தா, கடல் கரையிலையும் எக்கச்சக்கமான ரொம்ப விஷம் உள்ள ஜெல்லி ஃபிஷ் சுத்திட்டே இருக்குமா. அந்த ஜெல்லி ஃபிஷ் நம்ம உடம்புல பட்டா வயிற்று வலி, வாந்தி, ஹை பிபி, நுரையீரல் வீக்கம், அது மட்டும் இல்ல சில நேரத்துல கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஸ்பாட்லயே செத்துருவோமா. சரி, கடலுக்குள்ள தானே போக கூடாது, கடலுக்கு வெளியில கடலோட மணல்ல படுத்துக்கிட்டு ஹாயா பீச்சை வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா, அங்க எப்பவுமே கூட்டமா காட்டு நாய் சுத்திக்கிட்டே இருக்குமா, அது நம்மளை வந்து தாக்கிடுமா. அதனால அந்த கடலுக்கு போறது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. டெத் வேலி கலிபோர்னியாவில் இருக்க அந்த பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்குமா. ஆனால் இந்த பள்ளத்தாக்கை எல்லாரும் அழகாக இருக்கிற ரொம்ப ஆபத்தான மரண பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளத்தாக்கு சுற்றி இருக்க மலை ஃபுல்லாகவே 9,000 அடி வரைக்கும் இருக்குமா. அங்கே இருக்கவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 300 அடி தோண்டாதான் தண்ணியே கிடைக்குமா. வின்டர் சீசன் அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக மாறி -9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுமா. அது மட்டும் இல்லை, சில நேரத்தில் மலையிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பள்ளத்தாக்கே மூடிடுமா. இது ஒரு பக்கம் இருந்தால், சம்மர் சீசன் அப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஏறி கிட்டத்தட்ட 57 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துருமா. இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தாங்க முடியாம நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. நார்த் சென்டினல் ஐலாண்ட். நார்த் சென்டினல் ஐலாண்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் இருக்க பே ஆஃப் பெங்காலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தீவு தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். இங்கே இருக்க பழங்குடியினர் அவங்களோட வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்கிட்டு வெளியுலக தொடர்பே இல்லாமல் வாழ்ந்துட்டு வராங்க. யாரையுமே அந்த தீவுக்குள்ளே அனுமதிக்காமல் அந்த தீவை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு வராங்க. அதையும் மீறி யாராவது அவங்கள தொடர்புக்குள்ளே போனோன்னா வில்லையும் அம்பையும் எரிஞ்சு அந்த தீவை அடையிறதுக்குள்ளே நம்மளை சாவடிச்சிருவாங்களாம். வில்லையும் அம்பையும் வச்சு என்னடா பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம பாகுபலி படத்துல பிரபாஸ் எப்படி அந்த வில்ல வச்சு பெர்ஃபெக்ட்டா தாக்குவாரோ, அதை விட ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வில்லையும் அம்பையும் வச்சு நம்மள தாக்கிடுவாங்களாம். 2004 இந்தியாவை சுத்தி சுனாமில ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடுறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் ஹெலிகாப்டர்ல அந்த தீவுக்கு போயிருக்காங்க. தீவை நெருங்கினதுமே அங்கிருந்த பழங்குடியினர் ஹெலிகாப்டர்னு கூட பார்க்காம வில்லையும் அம்பையும் எரிஞ்சு தாக்கியிருக்காங்க. ரொம்ப நேரம் ஹெலிகாப்டர்லயே சுத்தி சுத்தி பார்த்துட்டு எதையும் பண்ண முடியாதனால அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்த விட்டு திரும்பி வந்துட்டாங்களாம். பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த லிஸ்ட்லயே ரொம்ப சர்ச்சைக்குரிய இடம்னா நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் தான். இந்த உலகத்துல உள்ள ரொம்ப பிரபலமான ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல இது ரொம்பவே முக்கியமானது. அட்லாண்டிக் ஓஷன்ல ரொம்ப பறந்து விரிஞ்சு புளோரிடா, புளூட்டோ ரிகோ, பெர்முடா இந்த 3 இடத்தையும் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஜாயின் பண்ணி இருக்கிற இடம் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த இடத்துல நடக்கிற ரொம்ப மர்மமான விஷயத்துக்காகவே இந்த இடம் ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போன மனுஷங்க, ஏரோப்ளைன், போட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்ததே இல்லை. இது வரைக்கும் காணாம போன ஏரோப்ளைன், போட்ஸ் எல்லாத்தோட சிக்னலும் பெர்முடா ட்ரையாங்கிள் ரீச் ஆகுறது வரைக்கும் எல்லாமே சூப்பரா தான் இருக்குமா. ஆனா எப்போ அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் எந்த சிக்னலுமே இல்லாம போன தடையும் கூட தெரியாம மொத்தமாக அழிஞ்சு போயிடுமா. இப்படி சடனா காணாம போறதுக்கு ஹை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஏலியன் அப்படின்ட்டு பல கதைகள் சொன்னாலும் இது வரைக்கும் அதோட உண்மை இன்னும் மர்மமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள இன்னும் மர்மமான பல உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
லேக் நேட்ரான். டான்சானியால இருக்க இந்த ஏரி பல வைல்ட் லைஃப அட்ராக்ட் பண்ணி வர வைக்குது. மனுஷங்களும் மிருகங்களும் இந்த ஏரிக்கு பக்கத்துல கூட போக கூடாதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த ஏரியில இருக்க ரொம்ப அதிகமான உப்பு தன்மை தான். இந்த ஏரிக்குள்ள இயற்கையாவே தண்ணி வர்றதுக்கு மட்டும்தான் வழி இருக்கு, போறதுக்கு வழியே இல்ல. அதனால அந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி அந்த தண்ணியில இருக்க உப்பு படிவம் எல்லாம் அடியிலேயே படிஞ்சிருது. இப்படி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிறதுனால இங்க சால்ட் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கான். இங்க இருக்க தண்ணியில சோடியம் கார்பனேட், பைகார்பனேட், ஃப்ளூரைட், சல்ஃபேட் இதெல்லாம் சேர்ந்து அங்க இருக்க தண்ணியோட காரத்தன்மைய அமோனியாவை விட 10% pH அதிகமாக்கி இருக்கு. இதனாலதான் மனுஷங்களையும் விலங்குகளையும் இந்த கொடிய ஏரியிலிருந்து விலகி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா பல விசித்திர காரணத்தினால பல பறவைகள் அடிக்கடி இங்க வந்து தண்ணி குடிதான். இந்த தண்ணிய குடிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்ச உடனே சடனா கீழே விழுந்துருவான். இப்படி கீழே விழுற பறவைகள் அந்த தண்ணிக்கு மேலேயே சில மாதிரி மிதந்துட்டே இருக்குமா. அதனாலதான் இத லேக் தட் டேர்ன்ஸ் அனிமல்ஸ் டு ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. மைலு சூ கிரிகிஸ்தான்ல 1946ல இருந்து 1968 வரைக்கும் சுரங்கத்தை உருவாக்கி அதுல கெமிக்கல் காம்பினேஷன்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட 10,000 டன் யுரேனியத்தை உற்பத்தி செஞ்சு பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நியூக்ளியர் வெப்பனுக்காக ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சை உற்பத்தி செஞ்சு அந்த ஊருக்கு வெளியில நியூக்ளியர் வேஸ்டா டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஊரை சுத்தி கிட்டத்தட்ட 36 இடத்துல இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன் வேஸ்ட டம்ப் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த ஊரை சுத்தி இப்படி ரேடியோ ஆக்டிவ் டம்ப் பண்ணி வச்சிருக்கனால அங்க இருக்க மக்களோட ஹெல்த் எல்லாமே ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கான். ஆனா இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னும் டம்ப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட டம்ப் பண்ணி வச்சதுனால அங்க இருக்க நிலமும் பாதிப்படைஞ்சு விவசாயம் கூட பண்ண முடியாம ஆயிடுச்சான். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 25,000 மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அடிக்கடி பூகம்பம், நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு வர்றதுனால இந்த இடத்துல உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருமே சொல்றாங்க. டலோல் எத்தியோப்பியால இருக்க இந்த இடம் தான் பூமியிலே இருக்க ரொம்பவே வெப்பமான பகுதின்னு சொல்றாங்க. வருஷம் ஃபுல்லா ஹீட்டா இருக்க இந்த இடம் பகல்ல கிட்டத்தட்ட 60 டிகிரி வரைக்கும் இருக்குமா, அதுவே நைட் டைம்ல அந்த இடத்துல இருக்க ஹீட் கிட்டத்தட்ட 45 டிகிரி வரைக்கும் இருக்குமா. அங்க நிறைய சல்பர் குளங்கள் இருக்கான். அந்த சல்பர் குளங்கள்ல இருந்து தீங்கு விளைவிக்கிற ரொம்ப மோசமான வாயுக்கள் வெளிப்படுறதுனால அங்க யாருமே தங்குறது இல்லையா. 1960s வரைக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் வந்தாங்களாம். காலப்போக்குல அங்க இருந்த நச்சுத்தன்மை அதிகமா இருந்ததுனால அந்த இடத்தை விட்டு வேற கேட்ஸ் ஆஃப் ஹெல் துர்க்மேனிஸ்தான்ல இருக்க இந்த இடம் தான் பூமியில இருக்கிற நரகம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு காரணம் அங்க அணையாம எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த தீப்பந்தம் தான். துர்க்மேனிஸ்தான் பக்கத்துல 350 பேர் வாழக்கூடிய டர்வாசா அப்படின்ற வில்லேஜுக்கு பக்கத்துல தான் 230 அடி அகலம் உள்ள பள்ளத்தாக்கு இருக்கு. 1971 ஆராய்ச்சிக்காக சில பள்ளம் தோண்டி இருக்காங்க. அப்படி தோண்டிட்டு இருக்கும் போது சடனா ஒரு பள்ளம் தானாவே உருவாகி இருக்கு. அந்த பள்ளத்துல இருந்து ஒரு விதமான விஷவாயு வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த விஷவாயு யாரையும் தாக்கிட கூடாதுன்றதுக்காக நெருப்பு கொளுத்தி போட்டிருக்காங்க. கொஞ்சம் வாரத்துல அந்த நெருப்பு அணைஞ்சிரும், அதுக்கப்புறம் வேலையை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த நெருப்பையே கொளுத்தி போட்டிருக்காங்க. ஆனா அப்ப எரிய ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் நிறுத்தாம எரிஞ்சிட்டே தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்ததுலேயே எது ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.